அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருடமும் ஜூலை 11 நாள் அன்று வேர்ல்டு பாப்புலேஷன் டே செலிப்ரேட் செய்யப்படுகிறது, உலக மக்கள் தொகை தினம். ஸோ இப்போது இந்த வருஷத்துக்கான தீம், 2022 தீம் வர ஸ்டேட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்புலேஷன் குரோத்தை பற்றியான ஒரு அர்ஜென்சி இல்லை இம்பார்ட்டன்ஸை வந்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறதான். ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா, சில நாடுகளில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள், ஆனால் சில நாடுகளில் வந்து மக்கள் தொகையை பெருக்க வேண்டிய கட்டாயத்திலையும் உள்ளார்கள். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதோ இல்லை மக்கள் தொகையை கூடுதலாக்குவதோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உமன் சென்டர்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து உமன் சென்டர்டாக இருக்கிறதால அவங்களுக்கு ஃபோக்கஸும் இருக்குது, பிரச்சனைகளும் அந்த உமன் சென்டர்டாக தான் வருது. பாப்புலேஷனோட ஒரு ஆஸ்பெக்ட் தான் ஃபேமிலி பிளானிங். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி பிளானிங்க்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ டெம்பரவரி இல்லை பர்மனெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், தற்காலிக இல்லை நிரந்தர ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸு. இந்த நிரந்தர ஃபேமிலி பிளானிங் தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது. டெம்பரவரியிலையும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நமக்கு கவர்மெண்டில் இது எல்லாமே ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மாலா என் அப்படின்ற ஒரு மாத்திரை, ஒரு 28 மாத்திரை, இது டெய்லி ஒரு ஒரு மாத்திரை எடுத்துக்கணும். இது ஒரு 21 மாத்திரை வந்து ஹார்மோனல் மாத்திரையாகவும், 7 மாத்திரை வந்து சத்து மாத்திரையாகவும் இது தொடர்ந்து நம்ம எடுத்துக்கலாம். இது மாலா எண். அது இல்லை 3 ஒரு முறை நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது பேர் வந்து அன்டாரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இல்லாமல் நீண்ட நாளுக்கு வேணுன்னா நம்ம அந்த காப்பர் டீ அப்படிங்கிற மெத்தடாக இருக்குது, இதுவும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி பில் அப்படின்னு சொல்லி இன்னொரு கான்செப்ட். அதாவது இது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எமர்ஜென்சி பில்லுங்கிறது வந்து இட்ஸ் எ கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ். இது வந்து அபார்ட்டிவ் டிவைஸ் இல்லை, அதாவது கரு கலைப்பிற்கான மாத்திரை இல்லை, கரு தடை ஏற்படுவதற்கான மாத்திரை. இது வந்து ஒரு அன்புரொடக்டிவ் செக்ஸுக்குள்ள ஒரு 72 hours இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரு உருவாவதையே நம்ம தடுக்கலாம். ஸோ இது வந்து காமனாக நம்ம பிஹெச்சில் இருக்குது. அதே மாதிரி கரு உருவாயெடுத்து கரு கலைப்பு பண்ணணும் அப்படின்னாலும், இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சிங்கிறது வந்து சட்டப்படி இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் என்னென்னா, சில கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த கரு கலைப்பை யார் பண்ணலாம், எந்த இடத்துல வச்சு பண்ணலாம், எந்த மாதிரி சூழ்நிலைகளை பண்ணணும், இந்த MTP ஆக்டில் சொல்லியிருக்கு. ஸோ 20 கருக்கலைப்பு கண்டிப்பாக பண்ணலாம். இதுக்கும் இப்போ நிறைய சிம்பிள் மெத்தட்ஸ் இருக்குது. முதல் வந்து MMA சொல்லுவோம், மெடிக்கல் மெத்தட் ஆஃப் அபார்ஷன். இது வந்து நம்ம அப்கிரேடட் பிஹெச்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து இதுக்கு உண்டான இந்த மாத்திரைகள் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது, வேணுங்கிற போது எடுத்துக்கலாம், செக்அப் பண்ணிக்கணும். மேனுவல் வேக்யூம் ஆஸ்பிரேஷன். ஸோ இது வந்து நம்ம அப்கிரேடட் பிஹெச்சி GHC மெடிக்கல் காலேஜ்லேயும் இருக்குது. இதுவும் வந்து ஒரு 8 இருக்குன்னா தாராளமாக நம்ம பிஹெச்சிலே பண்ணிக்கலாம். 12 வரை இருக்கும்போது GHC. இதுவும் வந்து ஒரு சிம்பிள் டே கேர் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். வந்துட்டு அன்றைக்கே இதை கருக்கலைப்பு எடுத்துக்கிட்டு கிளம்பிடலாம். ஸோ இப்போ நம்ம மெட்டர்னல் மார்ட்டாலிட்டியில் 8-10% மதர்ஸ் இறக்கிறது இந்த மாதிரி இல்லீகல் அபார்ஷனால தான். ஸோ இதை வந்து கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டியது. இது இந்த மாதிரி அபார்ஷன் எடுத்துருக்கோட பின்விளைவுகளும் இப்போ கூடுதலாக இருக்குது. ஸோ அதனால் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி தான், அதில் ஃபேமிலி பிளானிங் கண்டிப்பாக தேவை தான். ஆனால் அதே நேரத்தில் அனுமதிக்கப்பட்ட இந்த சேஃபான மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.